சூலத்தில் தொங்கிய அந்தகன், இரண்யாட்சனுடைய மகன் அந்தகாசூரன். அவன் நான்முகனை குறித்து கடுமையான தவம் மேற்கொண்டான். அவனுடைய கொடிய தவத்துக்கு மெச்சி பிரம்மன் அவன் முன்பு தோன்றி வேண்டும் வரம் யாதென கேட்டார். சிவனை தவிர மற்ற யாராலும் வெற்றி கொள்ள முடியாத பராக்கிரமம் வேண்டும் என கேட்டான் அசுரன். பிரம்மனும் அவன் கோரிய வரத்தை அளித்தார். அபரிமித பராக்கிரமத்தை பெற்ற அந்தகன் ஏராளமான அரக்க வீரர்களை சேர்த்து கொண்டு திக்விஜயம் புறப்பட்டான். அகில உலகத்தையும் வென்று தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தான். பின்னர் அவன் கவனம் தேவர்கள் பால் திரும்பியது. விண்ணுலகையும் வென்று அடிமைப்படுத்த புறப்பட்டான். இந்திரன் தேவர்களுடன் வந்து அசுரனை எதிர்க்க முயன்றான். ஆனால் அசுரனுடைய பராக்கிரமத்தின் முன்பு அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அசுரனுக்கு பயந்து தேவலோகத்தை விட்டு வைகுந்தத்துக்கு ஓடினான். அவனுடன் தேவர்களும் ஓடினார்கள். தேவர்களுடைய தேவலோகத்தை கைப்பற்றிய அந்தகாசுரன் தேவர்களை விடாத துரத்தலானான். அவர்களுக்கு தன்னால் எந்த அளவுக்கு துன்பம் தர முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்தினான். வீரர்களுடன் வைகுந்தத்துக்கே சென்று முற்றுகையிட்டான். அந்தகாசுரனை வெற்றி கொள்வது இயலாது என்பதை மாதவனும் உணர்ந்தார். சிவனை அன்றி வேறு எவராலும் தனக்கு மரணமில்லை என அவன் வரம் பெற்றிருப்பதால் அவர் இந்திராதி தேவர்களையும் அழைத்து கொண்டு கைலாயம் சென்றார். அங்கே பரமனை பணிந்து அந்தகனுடைய கோபத்திலிருந்து தேவர்களை காக்குமாறு வேண்டினார். தேவர்களும் ஈசனை நமஸ்கரித்து தங்களது கஷ்டங்களை கூறி காப்பாற்றுமாறு பிரார்த்தித்தனர். அவர்கள் அசுரனுக்காக பயப்பட வேண்டாம் என ஈசன் அபயம் கூறினார். தனக்கு பயந்து தேவர்கள் கைலாயம் சென்று பதுங்கியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்தகன் வீரர்களுடன் புறப்பட்டு கைலாயத்துக்கு வந்தான். அவன் வருகையை கேட்டு தேவர்கள் நடுநடுங்கினர். ஈசன் தேவர்களை கவலையற்றிருக்குமாறு சொல்லிவிட்டு வெளிப்பட்டார். அவரை கண்டதும் அந்தகன் பணிந்து வணக்கம் தெரிவித்தான். மகேஸ்வரா, தங்களுக்கும் எனக்கும் எவ்வித பகையும் கிடையாது. தேவர்களிடம்தான் எனக்கு விரோதம். அவர்களை விட்டுவிடுங்கள். அசுரனுடைய கோரிக்கையை கேட்டு சிரித்தார் ஈசன். அந்தகா, உன் கோரிக்கை ஏற்பதற்கு உகந்ததல்ல. தேவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு திரும்பு என்றார். அதிகார மயக்கத்தில் இருக்கும் அசுரன் ஈசனுடைய அறிவுரையை லட்சியம் செய்வானா? சினத்துடன் கொதித்தெழுந்தான். தன் வார்த்தைப்படி நடக்காவிடில் தேவர்களுடைய கதியை ஈசனும் அடைய வேண்டியதுதான் என்று சீறினான். வீரர்களை நோக்கி கைலாசத்தையே தாக்கி அழிக்குமாறு உத்தரவிட்டான். வீரர்கள் அட்டகாசத்துடன் அஸ்திரங்களை நாலா பக்கங்களிலிருந்தும் பிரயோகிக்கலாயினர். ஈசன் அளவற்ற கோபம் கொண்டார். கண்கள் சிவக்க அவர்களிடையே பாய்ந்து இமை பொழுதில் அசுர வீரர்களை துவம்சம் செய்து அழித்தார். அந்தகாசுரனையும் தம் கையில் உள்ள சூலத்தால் குத்தி உயர தூக்கி நிறுத்தினார். அசுரனுடைய அழிவை கண்ட தேவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டு ஈசனை பலவாறு தோற்றம் செய்தார்கள். துன்பம் கலைந்த திருசூலதாரியை அவர்கள் வணங்கி கொண்டாடினார்கள். ஈசன் திருக்கரத்தில் ஏந்திய சூலத்தால் குத்தப்பட்ட அந்தகனுடைய உடலிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டதும் அவன் ஆணவம் மறைந்துவிட்டது. அவன் செய்த பாப வினைகள் ஈசன் ஸ்பர்சத்தால் நீங்கிவிட்டன. அவனிடம் சத்வகுணமே மிஞ்சியது. இரு கரங்களையும் கூப்பியவாறு இறைவனை தொழுதான். பிரபோ, மகேஸ்வரா, சரணம் என்று வந்து பணிந்தவருக்கு அபயம் அளிக்கும் வள்ளலே, அடியேனை ரட்சிக்க வேண்டும். என் ஆணவமும் கெடுமதியும் என்னை விட்டு அகன்றுவிட்டன. இனி என்னால் எவருக்கும் துன்பம் நேரிடாது பரமேஸ்வரா. அந்தகன் செய்த பிரார்த்தனைக்கு இணங்கி அவனிடம் அன்பு கொண்டு சூலத்தின் நுனியிலிருந்து அவனை இறக்கிவிட்டார். அந்தகன் ஈசனை வலம் வந்து வணங்கினான். குருதி வழியும் அவன் மேனியை தம் கரங்களால் தடவ அது பொன்னை போன்று பிரகாசத்தை அடைந்தது. அந்தகனை தம் கணங்களுக்கு தலைவனாக நியமித்து அவனுக்கு அருள் செய்தார். தேவர்கள் மகிழ்ந்து கணங்களுக்கு தலைவனாக விளங்கும் பேறு பெற்ற அந்தகனை கொண்டாடினார்கள்.